அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப பொழுப்புலன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நார்மல் ரைஸை வச்சு எப்படி பொழு பொழுன்னு செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த கப்பால் அளந்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி ரைஸ் குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த நார்மல் ரைஸ் தான். இதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இந்த ரைஸை 2 முதல் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வச்ச பிறகு நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா காஞ்ச பிறகு பிரியாணிக்குரிய மசாலா பொருளெல்லாம் போட்டுடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 ஏலக்காய். ஏலக்காயை இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். 1/5 கிராம்பு, 1 சின்ன சைஸ் ஜாவத்ரி, 2 பட்டை, 1 மராட்டி மூக்கு, 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சாயி ஜீரா, அடுத்து 3 பிரியாணி இலை, அடுத்து 1 சின்ன சைஸ் கல்பாசி. இது எல்லாத்தையும் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பொருளெல்லாம் லைட்டாக வாசனை வர ஆரம்பித்த பிறகு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா, அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் வந்து நல்லா மாறி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/1 கத்தளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரம் மாதிரி அள்ளியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு, 2 தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு, இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது வந்து சோம்பு பிளஸ் கசகசா, இது ரெண்டும் ஈக்குவலான அளவு போட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் பிரியாணியில நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். இப்போ மசாலா நல்ல கிரேவியோட மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு, இதில் 1/1 கத்தளவு புதினா, அதே அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை, இது ரெண்டையும் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு, இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு பிரியாணிக்குரிய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த பட்டாணி ஆப்ஷனல் தான். அடுத்து 1/2 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாக கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. பட்டாணி போடாமல் மஷ்ரூம் மட்டும் போட்டு செஞ்சாலும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பட்டாணி மஷ்ரூம் ரெண்டும் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவியோட மஷ்ரூம் பட்டாணி ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். சிம்ல வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், மஷ்ரூம்ல இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியை நல்லா கிளறி விட்டுடலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். அது பாத்தீங்கன்னா, 1 கப் அளவால தான் நான் அரிசி எடுத்தேன். இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணும். 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி ஊற்றியே செஞ்சலாம். தேங்காய் பால் ஊற்றினாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம்.
அடுத்த கப் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் முழு கப் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம்லேருந்து ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. முழு கப் ஊற்றுனீங்கன்னா பிரியாணி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால நான் இன்றைக்கி முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே தண்ணி ரிலீஸ் ஆகி வந்ததுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். நமக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ பிரியாணி கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, மஷ்ரூம் பிளஸ் ரைஸ் ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா பின்னி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இது மாதிரி நல்லா அமைக்க விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா பிளஸ் மல்லி இலை இது ரெண்டையும் தூவி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப மணமான மஷ்ரூம் பிரியாணி கிடச்சிருச்சு. இது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நல்லா பொழு பொழு பொழுன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு எப்படி பொழு பொழுன்னு டேஸ்ட்டாக செஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு செம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.